வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாராலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதம். 70.59 மீட்டர் தூரம் எறிந்து பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் நிதேஷ்குமார். வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தினார் இந்தியாவின் சுஹாஸ் யதிராஜ். பாராலிம்பிக் வில்வித்தை கலப்பு அணி காம்பவுண்ட் ஓபனில் வெண்கலம் வென்றது இந்தியாவின் ஷீத்தல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி. 156-155 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலி அணியை வீழ்த்தி அசத்தல். பாராலிம்பிக்கின் 6ம் நாளில் பேட்மிண்டனில் பதக்கங்களை வென்று அசத்திய தமிழ்நாடு வீராங்கனைகள் துளசிமதி வெள்ளிப்பதக்கம் மற்றும் மணிஷா ராமதாஸ் வெண்கலம் வென்று அசத்தர். பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் அடுத்தடுத்து பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர் வீராங்கனைகள் இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலம் என 14 பதக்கங்களை பெற்று அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை நித்யஸ்ரீ வெண்கல பதக்கம் வென்றார். இந்தோனேசிய வீராங்கனை ரினா மர்லினாவை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஷீத்தல் தேவி, ராகேஷ்குமார் ஜோடி, நிதேஷ்குமார், சுமித் அண்டில் ஆகியோருக்கு எக்ஸ்தலத்தில் பாராட்டு. பதக்கம் வென்ற தமிழ்நாடு வீராங்கனைகள் துளசி முருகேசன், மணிஷா ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. உங்கள் அர்ப்பணிப்பும் நிகழ்ச்சியும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிக்கிறது எனவும் எக்ஸ்தலத்தில் பதிவு. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புலம்பெயர் தமிழர்களுக்கு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் குண்டூர், விஜயவாடா. NTR, கிருஷ்ணா, பல்லாடு, பாப்பட்லா, பிரகாசம், ஏலூர் மாவட்டங்கள் வெள்ளத்தில் சிக்கின. ஆந்திரா, தெலங்கானாவில் பெய்யும் கனமழையால் 4.5 லட்சம் பேர் பாதிப்பு. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் இதுவரை 31 பேர் பலியானதாக தகவல். தெலுங்கானாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில் சேவை கடும் பாதிப்பு. செகந்திராபாத், ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மழை வெள்ளத்தால் தெலுங்கானாவில் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து முதற்கட்டமாக 2000 கோடி ரூபாய் விடுவிக்க வேண்டுமென மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். ஆந்திராவில் கனமழை வெள்ளத்தால் சிக்கித் தவிக்கும் மக்கள். ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம்.
கனமழை காரணமாக தமிழ்நாடு ஆந்திரா இடையிலான மேலும் 12 ரயில்கள் முழுமையாக ரத்து. ஏற்கனவே 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தெற்கு ரயில்வே மீண்டும் அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டத்தை தீவிரப்படுத்த இன்று முக்கிய ஆலோசனை. ஏகனாபுரத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து சீண்டிய அமைச்சர் பெரிய கருப்பன். ரஜினியை விட திரை நட்சத்திரங்களில் செல்வாக்கான ஆள் வேறு யாராவது வேண்டுமா எனவும் கேள்வி. எந்த கட்சி வந்தாலும் திமுகவின் வாக்கு வங்கியை யாராலும் பிரிக்க முடியாது. அதிமுகவில் பங்காளி சண்டை இன்னும் முடியவில்லை எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சனம். அந்த வாக்குகளை டிஎஸ்என் பெற்று தருகிறீர்கள், ஆகவே நீங்க தான் வேர்களாக விழுதுகளாக இருந்து திமுகவை தாங்கி நிற்கிறீர்கள். உண்மையா இல்லையா? உண்மை. நீங்க தான் அதுதான் நம்ம தலைவர் சொல்றாரு. நீங்க செயல் வீரர்களோடு அவங்களை அரவணைத்து போனோம், அவருடைய குறைகளை கேளுங்க, அதை தீர்க்க செய்யுங்க, அவருடைய கருத்துக்களை கேளுங்க என்று தான் எங்களுக்கு நம்முடைய கழக தலைவர் அவர் கொடுக்கிற அறிவுரை. தமிழ்நாட்டில் புதிதாக யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம். மக்கள் திமுக பக்கம் உள்ளனர் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம் எனவும் அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. அதே நேரத்தில் இன்னைக்கு கழகத்திற்கு கூடுதலான வாக்குகள் இன்னைக்கு கிடைத்து வருகிறது. குறிப்பாக இந்த 3 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய மாண்புக்கு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தியுள்ள பொதுமக்கள் இன்றைக்கு, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடும்பத்தினருடன் சென்று பெருமாளை வழிபட்டார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். பேராசிரியர்களின் பதவி உயர்வை பறிக்கும் செயலில் பல்கலைக்கழக நிர்வாகம் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இதனால் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சங்கள் வரை எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இருந்தாலும் அன்றைய துணைவேந்தர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த பதவி உயர்வுகளை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைய துணைவேந்தர் இதற்கு இந்த சிஏஎஸ் பதவி உயர்வுகளை பறிக்கும் நோக்கத்தோடு இந்த ஆட்சிக்குழுவில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். ஆகவே அந்த தீர்மானம் அவ்வாறு முன்மொழியக்கூடாது என்பது எங்களுடைய. திருப்பூரில் குற்றவாளிகளை சுட்டுப்பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா அதிரடி உத்தரவு. இரவு ரோந்து பணியின் போது காவலர்கள் துப்பாக்கியுடன் செல்லவும் அறிவுறுத்தல். சென்னை மதுரவாயலில் டெலிவரி பாய் போல வந்து வீட்டின் சுவரேறி குதித்து 15 சவரன் நகை கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை. சங்ககிரி அருகே கடைக்குள் புகுந்து பழங்களை சாக்கு முட்டையில் திருடிச் சென்ற நபர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணை.
பிரபல ரவுடியும் இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே பிரிவு மாநில துணைத் தலைவருமான பிரம்மமூர்த்தி கைது. உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர திமுகவினரிடையே கோஷ்டி பூசல், ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. தம்பி மாப்பிள மணிகண்டன் மூணு சேர்ந்து இன்னைக்கு கூட்டம் இருந்துச்சு, இந்த கூட்டத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை குளவரி தாக்கல. ஏன்னா நான் ஜோயிச்சா பிடிச்ச வச்சானா, நான் ஜோயிச்சா பிடிச்ச வச்சதுனால என்னை குளவரி தாக்கல், என்னை கொள்ளணும் முடி கொண்டுதாங்க. இது அரசு தான் கேட்டுக்கொடுவோம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு விமரிசையாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஊஞ்சலை ஆட்டி பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு விஸ்வகர்மேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம். வண்ண மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த சுவாமியை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். வாழப்பாடி அருகே சுமங்கலி பெண்களுடன் கன்னி பெண்கள் சுமந்து வந்த மஞ்சள் நீர் தீர்த்த குடங்கள். நாகத்தின் வடிவில் தோன்றிய மாரியம்மனை கண்டு பயபக்தியுடன் வழிபட்ட பக்தர்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 16,000 கன அடியாக சரிவு. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை நீட்டிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று புருணை மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம். 3 நாள் பயணத்தின் போது இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை. கேரள நடிகைகளின் பாலியல் புகார் விவகாரத்தில் நடிகர் முகேஷின் முன்ஜாமீன் மனு. கேரள உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. ₹7,261 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. 19 ரிசர்வ் வங்கியின் அலுவலகங்களில் செலுத்தலாம் என்றும் அறிவிப்பு. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷை கைது செய்தது சிபிஐ. ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். நீதி கேட்டு லால் பஜார் பகுதியில் பயிற்சி மருத்துவர்கள் சாலையில் அமர்ந்து தொடர் போராட்டம். டெல்லி புதிய மதுபான கொள்கை வழக்கில் கைதான முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் நிறைவு. இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. வக்போர்டு முறைகேடு புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமானுதுல்லா கான் 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடக மாநிலம் மாவினஹள்ளியில் உணவு தேடி ரயில்வே தண்டவாள தடுப்பில் சிக்கிய காட்டு யானை. நீண்ட நேரம் போராடி யானையை மீட்ட வனத்துறையினர். இல்ல சொல்ப எதிர்சி அக்கடை இந்த ஜீவன்
பாகிஸ்தானுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் தொடரின் நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் 42 ரன்கள் எடுத்துள்ள வங்கதேச அணி. 143 ரன்கள் மட்டுமே தேவைப்படும் நிலையில் வங்கதேசத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம்.